அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். ஸோ இன்னைக்கு 14/5/2020 மார்க்கெட் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வேல்யூபிளாகவும் இருக்கும். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் ஐடி டிடிஎஸ்எஃப் தமிழ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருந்தேன், மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போகுமா போகாதா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டை பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் வந்து 1.63% வந்து நாஸ்டாக் டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் வீக்காக இருக்குது. குறிப்பாக ஏஷியன் மார்க்கெட்டில் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 164 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட் வீக்காக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு குறிப்பிட்ட சில செக்டாருக்கு சாதகமாக அமையுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அது என்னென்ன செக்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎஸ்சி பேங்க்ஸு, என்பிஎஃப்சி, ரியல் எஸ்டேட்டு அண்ட் இதெல்லாமே வந்து இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமாக அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த அதாவது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஒரு இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. குறிப்பாக 9585 அப்படிங்கிற லெவலில் வந்து இன்னும் 2-3 ட்ரேடிங் செக்ஷனில் தாண்டாமல் டவுன் போச்சுன்னா 9043 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் இந்த துறைகள் குறிப்பாக வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸான ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து சாதகமாக அமையலாம். ஏன்னா 30,000 கோடி லிக்விடிட்டி ஸ்கீம்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு சாதகமாக அமையலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு நல்ல சாதகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்ளீஷன் டேட் பை 6 மந்த் ஃபார் ஆல் ரிஜிஸ்டர்ட் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு சாதகமாக அமையலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதோட பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அண்ட் ஆர்இசி 94,000 கோடி வந்து பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷனுக்காக டிஸ்கவுண்ட் பேயபிள், ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஎஃப்சி அண்ட் ஆர்இஇஸ்க்கு வந்து சாதகமாக அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த துறைகளில் இருக்கிற நல்ல நல்ல பங்குகள் ஷார்ட் டேர்மில் உயரலாம். மற்றபடி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நம்ம கவனிக்க வேண்டிய லெவல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் டவுன் கொடுத்துருக்கு ஒரு பெக் அப்புக்கு அப்புறமா. ஸோ இந்த அப்போ வந்து இந்த பிரேக் அவுட்டை கொடுக்காம தொடர்ந்து இறங்குச்சு அப்படின்னா இந்த 9,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 9,000 பிரேக் பண்ணுச்சுன்னா சாலிடாக இறங்கலாம், ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட பிவோட் லெவல் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9383 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 9294 முதல் சப்போர்ட், 9206 செகண்ட் சப்போர்ட், 9528 முதல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 9673 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி 19634 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லெவல் வந்து ஆக்சுவலாக அதுவுமே வந்து கீழே இறங்கியிருக்கு. இன்ட்ராடேயில் வந்து 19676, 19680 இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுனா தொடர்ந்து ஏற வாய்ப்பு இருக்கும். ஸோ 19335 முதல் சப்போர்ட், 19036 செகண்ட் சப்போர்ட் அண்ட் 20028 முதல் ரெசிஸ்டன்ஸ், 20421 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, இந்துஸ்தான் யூனிவர், பவர் கிரேட், டாடா கன்சியூமர், மேரிகோ, என்டிபிசி, பெட்ரோநெட், கோல் இண்டியா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாம் கவனிக்க வேண்டிய பங்கு. அண்ட் லாங் பில்டப்பில் பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், என்சிசிஸ், எஸ்பிஐ லைஃப், வேர்ல்டாஸ், அப்போலோ டயர், பிஹெச்இஎல், ஜீல், ஏசிசி, ஜிந்தால் ஸ்டீல், எஸ்கார்ட்ஸ் கவனிக்க வேண்டிய பங்கு. அண்ட் லாங் அன்வைண்டிங்கில் மைண்ட்ரீ, இந்துஸ்தான் யூனிவர், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அரபிந்தோ ஃபார்மா, நெஸ்டேலியன், டோரன் ஃபார்மா, போச் லிமிடெட், ஐஜிஎல், சிப்லா, டிவிஸ் லெபார்டரிஸ், ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப், பிரிட்டானியா, டாடா கன்சியூமர், ஹெச்சிஎல் டெக்ஸ் பங்குகள் கவனிக்க வேண்டும். ஷார்ட் பில்டப்பில் பார்த்தீங்கன்னா கால்பால், முத்தூட் ஃபினான்ஸ், பயோகான், பிஇஎல், பெர்கர் பெயின், சன் டிவி, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், பாரத் ஏர்டெல், என்ஐடி டெக், சிஇஎஸ்சி, சன் ஃபார்மா, இண்டிகோ லுபின் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ். ஷார்ட் கவரிங்கில் பேங்க் நிஃப்டி, உஜ்ஜீவன், சோலா ஃபினான்ஸ், யூபிஎல், மதர்சன் சுமி சிஸ்டம்ஸ், பந்தன் பேங்க், பவர் கிரிட், ஆர்பிஎல் பேங்க், எஸ் பேங்க் அண்ட் மாருதி பங்குகள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது.
பல்க் டீல்ல ரிலையன்ஸ் நாவல் வந்து எஸ் பேங்க் வந்து ரிலையன்ஸ் நாவல் ஸ்டாக்கை செல் பண்ணிட்டாங்க. மற்றபடி பல்க் டீல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சீக்வன்ஸ் சயின்டிஃபிக், இதுல ஒரு செல் பை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அடுத்தது ஸோ நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பயோகான், எஸ்கார்ஸ், இந்தியாபுல்ஸ் ரியல் எஸ்டேட், மகேந்திரா லைஃப் சயின்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், டாடா கன்சியூமர் பங்குகள் ரிசல்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அடுத்தது நெஸ்டேல் இந்தியா வந்து இன்னைக்கு 5% டிக்ளைன் ஆயிருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியான ஏர்னிங்ஸ் கொடுத்தனால பிரேக் அவுட் கொடுத்தா இறங்கலாம். கோட்டாக் மகேந்திரா பேங்க் ஆப்ரேஷனலி அவங்களோட ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிருந்தது. அதோட இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்கிற தகவல் வந்து அவங்க வந்து செலக்டிவாக தான் வந்து நியூ லோன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட். அதோட இம்பாக்ட் ஆஃப் த கொரோனா வைரஸ் ஆஃப் இந்தியன் போர்வது, இதனால வந்து அவங்க செலக்டிவாக தான் லோன், ரொம்ப செலக்டிவ் அண்ட் குட் ஹேண்ட்லிங் அவுட் நியூ லோன்ஸ். ஸோ இது வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. ஸோ கோட்டாக்கோட லெவல் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிட்டேன், இதனால ஒரு தடவை சொல்லிடுறேன். கோட்டாக் மகேந்திரா பேங்க் இன்ட்ராடேல கம்பல்சரி 1191 இந்த லெவல், 92 இந்த லெவலில் பிரேக் பண்ணா மட்டும் பயிருப்போங்க. அடுத்தது மாருதி சுசுகி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட Q4 ஏர்னிங் கம்மியா கொடுத்ததுனால இன்னைக்கு இறங்கி இருந்தது. சோ பிரேக் அவுட் கொடுத்தா இறங்கலாம். அடுத்தது ஜூப்ளியன் லைஃப் சயின்ஸ் இன்னைக்கு நல்ல ஏற்றம், காரணம் அவங்களோட அக்ரிமெண்ட் வித் ஜூலியன். சோ இந்த பங்கு இன்னைக்கும் பிரேக் அவுட் கொடுத்தா ஏற்றம் கிடைக்கும். பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 5% வந்து லாக் ஆனது அப்பர் சர்க்கியூட்ல. சோ அதுக்கு காரணம் RDX அண்ட் RDX காம்போனன்ட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கான லைசன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பங்கு நாளைக்கும் பிரேக் அவுட் கொடுத்தா ஏறலாம். அண்ட் அடுத்தது டாடா பவர், அரவிந்த், NMDC, SJVN, BEML, IRCTC, ஆதித்ய பிர்லா கேபிட்டல், கோட்ரேஜ் கன்சியூமர், ஹிந்துஸ்தான் காப்பர், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், ஹெடல்பர்க் சிமெண்ட், இர்கான் இன்டர்நேஷனல், இந்த பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா MACD கிராஸ் ஓவரில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ். அப்புறம் சிஞ்சின் இன்டர்நேஷனல், இவங்க வந்து ஆக்சுவலாக 20% வந்து கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்கு ஒரு ஏற்றம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, பிரேக் அவுட் கிடைச்சா. அப்புறம் கோட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், FMCG மேஜர் கோட்ரேஜ் கன்சியூமர் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டு ட்ராப் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் கிடைச்சா கீழே இறங்கும். ABB இந்தியா 66 கோடி நஷ்டம் காமிச்சிருக்காங்க, ரெவென்யூவும் 1822 கோடி தான். ஸோ நெகட்டிவான ரிசல்ட்டு. ஸோ இதுவும் பிரேக் அவுட் கிடைச்சா கீழே இறங்கும். ருச்சி சோயா, அப்புறம் ஆல்ச்மெஸ்ட், மிட்டல் லைஃப் ஸ்டைல், இந்த பாரதி ஆட்டெல்லாம் 52 வீக் ஹையை டச் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து 52 வீக் ஹையை டச் பண்ணி பையிங் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நியூஸ் பேஸ்டில் நம்ம தவணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்டோட இந்த வீக்னஸ் வந்து நம்ம மார்க்கெட்டை வீக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு சில குறிப்பிட்ட பங்குகளுக்கு சாதகமாக இருக்குமே தவிர ஓவரால் மார்க்கெட்டை டிசைட் பண்ண போகிறது குளோபல் மார்க்கெட்டு தான். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கிற காரணத்தினால நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையும் வீக்காக நாளைக்கு ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப வீக் பண்ண விடாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? அதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக டவு ஜோன்ஸ் வந்து நல்ல இறங்கியிருக்கு. முக்கியமான காரணம் ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் மிஸ்டர் ஜெரோம் போவல்ஸ், அவர் வந்து இந்த ரெக்கவரிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து மார்க்கெட்டை பூஸ்டப் பண்ண விடலை, ரொம்ப வீக் பண்ண வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ மற்றபடி ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த துறைகளான NBFC, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இந்த துறைக்கு வந்து சாதகமாக அமையலாம். ஸோ இப்போ NBFC அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இந்த பங்குகளுக்கு வந்து கொஞ்சம் சாதகம் அமைய வாய்ப்பு இருக்குது. லைக் முத்தூர் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இவங்க விட இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட்ஸ், L&T ஃபினான்ஸ், M&M ஃபினான்ஸ், இதெல்லாமே NBFC தான். ஸோ இதில் வந்து ஒரு சில முக்கிய பங்குகள் இது ரிலேட்டடாக AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கும்போது கொஞ்சம் சாதகமாக. அடுத்தது ரியாலிட்டி செக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, சோபா, IV ரியல் எஸ்டேட், சன்டெக், DLF, ஃபோனிக்ஸ் லிமிடெட், உப்ராய் ரியாலிட்டி, பிரஸ்டீஜ் பிரிக்கெட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டியது.
சோ இந்த துறைகள் எல்லாமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட்டா பிரேக் அவுட் கொடுத்தது அப்படினா ஸ்டாப் லாஸ் கூட ட்ரேட் பண்ணலாம் ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வேல்யூபலாவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற போக்கோட ஷேர் பண்றேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வேல்யூபலான இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா Thank you so much and have a great day.